வணக்கம் நான் சங்கீதா இது தினந்தோறும் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ தான் பாக்கப்படும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அப்படின்னா நிறைய சொல்றது வந்து டான் சொல்லுவாங்க அப்புறம் ஹேர் பால் சொல்லுவாங்க டான்ட்ரோ பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு மாதிரி எஃபெக்ட் பண்ணும் இன்னொன்று நம்ம முடி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பொடுகுனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து முடி கொட்டும் இன்னொன்று நம்ம ட்ரையா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையில முடி உடஞ்சொடஞ்சு விழுந்துடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமடி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னொன்று இல நிறைய இருக்கு சீக்கிரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வெள்ள அப்படிங்கிறது வந்து காமனா எல்லாத்துக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரையில உங்களுக்கு எவ்வளவு வந்து வெள்ள இருந்தாலும் அது அப்படியே பாத்தீங்கன்னா படிப்படியாக கம்மியாகிட்டு வரும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற ரெமெடி தான் இது வந்து நம்மளே மேக் பண்றது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் குழந்தைலேருந்து யாருக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வாங்க அதை நம்ம இப்போ எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்பறம் வீடியோஸ் எல்லாம் ரெகுலர் வச்சிருக்க அதை ஃபாலோ பண்ண மறந்து இப்போ வாங்க சூப்பரான அந்த ரெமெடி எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கத்தாலை இந்த எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கத்தாலா யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லனா நார்மலாக ஜெல்லு நீங்கள் யூஸ் பண்ணலாம் கடையில் கிடைக்கிறது இருந்தால் இந்த மாதிரி ஒரு கத்தால் வந்து நம்ம வீட்லேயே செடி பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு நான் ஒரு பெயிண்ட் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் பெயிண்ட் டப்பாக இருக்கலாம் அதில் தான் வச்சுருக்கேன் அதில் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்தது அது ஒரு செடி வச்சாலே போதும் ரொம்ப பெருசாகிடும் அடுத்தது ஒரு சின்னது வரையில் நம்ம அந்த பெருசை கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்பவே வந்து ஈஸி வளர்கிறது பார்த்திங்க அப்படின்னா தண்ணியும் பெருசாக தேவைப்படாது ரெகுலராக தண்ணி கூட ஊற்ற வேண்டியதில்லை பாருங்கள் எவ்வளோ நல்லா அதுக்கு ஒரு சின்ன இதில் தான் நான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன டப்பாவில் ஒரு சின்ன ஒரு மதில் மேலே வச்சிட்டிங்கோ ஜன்னல் மேலே வச்சிட்டிங்கனாலே போதும் இதை நல்லா வந்து கழுவிக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி வாட்டரில் நல்லா வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற சின்ன சின்னதாக முள் முள்ளாக இருக்குது பார்த்திங்களா அதையெல்லாம் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து இப்படி எடுத்துடலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை ஸ்ட்ரைட்டாக வந்து தலையில் தேய்ப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து தேய்க்கக்கூடாது இந்த ஜெல்லு ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து சின்ன ஒரு அலர்ஜி மாதிரி வரும் இதில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு சிலருக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஆலிவர ஜெல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை நல்லா வந்து தண்ணியில் அலாசிக்கிறது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஸ்கின்னு நம்ம தலைக்கு போட்டாலும் சரி இல்லை ஃபேஸு நம்ம என்ன பண்ணினாலும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணியில் அலாசிட்டிங்க அப்படின்னா அந்த அரிப்புத்தன்மை அப்படிங்கிறது அதில் இருக்காது இந்த மாதிரி பாருங்கள் ஜெல்லு எல்லாம் எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம வந்து ஜெல் யூஸ் பண்ணுறதா நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் மற்றபடி நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒன்று மிக்ஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இப்போ இது இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அலசிடுங்க பாருங்கள் நான் தண்ணியில் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இதை மிக்ஸியில் ஒரே ஒரு பல்ஸ் மோடில் ஒரு டைம் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா அடிச்சு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் அந்த ஜெல்லு மட்டும் தான் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ இது கூட நான் வந்து ஒரு டீஸ்பூனேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துணும் நம்ம கடையில் வாங்கி சேர்த்துணும் அப்படின்னா அது கண்டிப்பாக சல்ஃபர் இருக்கும் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் அதுவும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருவோம் இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் இது வந்து ரொம்பவே சூப்பராக நம்ம ஹேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம வந்து ஹேரை மெயின்டைன் பண்ணுறக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவோம் இந்த விட்டமின் சி கேப்சூலு இது எல்லா கடையிலுமே கிடைக்கும் இதோட வெலை பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபைவ் ருப்பீஸ் தான் வரும் ஒன்று நீங்கள் ஒன்று சேர்த்தாலே போதும் உங்களுக்கு நிறைய முடி இருந்தது இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துறீங்க அப்படின்னா இன்னொரு கேப்சூல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதையும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது கூட நான் வந்து ஹென்னா பவுடர் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹென்னா பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அவரி பொடி அதுதான் அது ஒரு ஒன்ற டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹென்னா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி அவரி பொடி சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து இலை எல்லாம் இருக்கல அதுக்கெல்லாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரிப்பொடி தான் அது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அவரி பொடியும் ஹெனாவையும் சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து தலையில் வந்து நல்லா பிடிக்கும் அதுக்காக இப்போ இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து எந்த பேக்காக இருந்தால் எடுக்க முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹேர் வந்து நல்லா சிக்க எடுத்துக்கணும் முடியை நல்லா சிக்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி எடுத்து ஹேர் ஃபுல்லு எங்கெங்கே அதாவது ஒரு இடம் விடாமல் முடி ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி இல்லைன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நீங்கள் ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி பாருங்கள் சின்ன சின்னதாக எடுத்து நம்ம வந்து முடியல போடுறப்ப நல்லா அதில் பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பேக்கெலாம் போடுறப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன நாட் போடுங்க அது அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஒரு ஆயில் தேய்ச்சாலும் சரி இல்லை நம்ம ஒரு இந்த மாதிரி ஹேர் பேக் போடுறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி நல்லா நல்லா முடியிலையும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கூட அதையும் சேர்த்து ஒரு தேய் தேய்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட் போட்டுருங்க போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த அதோட இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் போடுறதுக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதே மாதிரி எல்லா ஹேருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வந்து எல்லாம் ஒரு இடம் விடாமல் போடணும் கொண முடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போட்டும் இந்த மாதிரி நல்ல ஒரு தூக்கி ஒரு ஹேர் பேண்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது அப்படியே நல்லா ஊறிட்டு இருக்கும் இது டூ டூ த்ரீ ஹவர்ஸ் கூட நீங்கள் இதை ஊற விடலாம் உங்களுக்கு வந்து இந்த சளி பிடிக்கிற மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் விட்டிங்கனாலே போதும் நல்லா வந்து பிடிச்சிரும் கேப் இல்லாமல் போட்டுக்குங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாக வளரும் முடி உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னாலும் சரி பொடுகு தொலை இருக்குதுனாலும் சரி எதுவுமே இருக்காது உங்களுக்கு சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரெமடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தேய்ச்சாலே போதும் மாதத்துக்கு ஒரு நாலு டைம் மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் இதை நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போ மாதிரியே நீங்கள் ஷாம்போ இல்லை அரப்போ போட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முடியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல லென்த்தாகவும் வளரும் உடையவே உடையாது பொடுகு தொல்லை இருந்தாலும் உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது உங்களுக்கு இளநிறை இருந்தாலும் உங்களுக்கு நல்லா வந்து அதாவது இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் இதை ரெகுலராக நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க ரொம்பவே உங்களுக்கு நல்லா நல்லா வந்து அந்த நல்லா பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ப்ளூ கலர் மாதிரி ஆகி அப்படியே டார்க் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு நாலு டைம் தானே இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுக்க மறந்துடாதீங்க நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு அதே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பை